ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்கோ நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இருந்தால் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு சில மாவட்டங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அரியலூர் திருவள்ளூர் பிரான்ஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு மின் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் அதில் வந்து நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதோட கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து இருபத்தி மூணு பேர் எடுத்துருக்காங்க ஓபிசியில் வந்து பன்னெண்டு பேர் எஸ்சியில் ஆறு பேர் எஸ்டியில் மூணு பேர் இடபிள்யூஸில் நாலு பேருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் போக என்னென்ன போஸ்ட் வந்து அவைலபிளில் இருக்குது என்ன ஏஜ் நீங்கள் என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதில் என்ன கேஷ்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் கேஷில் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் முடிகிறது ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சிஎஸ்டின்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கலாம் ஓபிசின்னா இருபத்தொன்னுலருந்து முப்பத்தி மூணு வயசு வரை இருக்கலாம் ஸோ இப்போ வந்து பேசுகையில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான ஜாப் போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு இதோட சாலரி வந்து இருபதாயிரம் வரை கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து பத்து வேகன்சி இருக்குது சேல்ஸ்மேன் எடுத்துகிட்டு இருக்காங்க இதோட சேலரி வந்து இருபத்தாயிரம் வரை கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பேர் சூப்பர்வைசர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் எட்டு பேர் எடுக்கிறாங்க இவங்களோட சாலரி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரம் வரை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்ட் வந்து முப்பதாயிரம் வரை கொடுப்போம் நாலு வேக்கன்சி எடுத்துகிட்டு இருக்காங்க பேங்க் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வரை கொடுப்போம் நாலு வேகன்சி இருக்காங்க ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்பர் எம்எஸ்சிஎஸ் ஆக்ட் அண்டு சிம்கோனாம்ஸ் ரூல்ஸ் படி ஸோ இதில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சு போஸ்ட் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெண்டு சேல்ஸ்மேனு சூப்பர்வைசரு அக்கௌண்டன்ட்டு பிரான்ச் மேனேஜர் ஸோ இவங்க எல்லாேருமே நம்ம சேலரி பார்த்தாச்சு ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஐ அப்படி இல்லைனா டுவெல்த்து பாஸ் ஆயிருந்தாலே போதும் ஸோ சேல்ஸ்மேன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் ஆகிருந்தால் ஐடிஐ பிடிச்சிருக்கலாம் எனி டிப்ளமாவும் முடிச்சிருக்கலாம் ஸோ சூப்பர்வைசர் வந்து எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணலாம் நாலாவது வந்து அக்கௌண்டன்ட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிபிஜியில் வந்து பிகாம் எம் முடிச்சிருக்கலாம் ஸோ பிரான்ச் மேனேஜர் வந்து எனி பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து பிரான்ச் மேனேஜருக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனலாக வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஸில் வந்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை எஸ்ஸிஎஸ்டியில் வந்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட லாஸ்ட் டேட் நம்ம சொன்ன மாதிரி தான் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் தான் இருக்குது ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது ஃபில் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு ஹச்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு யூஜி டிகிரி இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட் பிஜி டிகிரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு கேட்டிருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தட் மீன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரிஃபரபுலாக இருக்கும் சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பாங்க இந்த அக்கௌண்ட் பிரான்ச் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் எம்எஸ் ஆஃபீஸ் டேலி இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வந்து டேரெக்டாக இது மூணுக்கு வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் கவர் இருபத்தேழு ரூபா ரூபி ஸ்டாம்பு பேஸ்டட் வந்து செல்ஃப் அட்டஸ்டடெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து குரூப் இருக்கு நீங்கள் அங்கேயுமே வந்து சொல்லலாம் ஸோ நார்மலாக ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதில் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸில் எதுவுமே கிடைக்காது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்